ചായ അഞ്ചാറുപാട് ആ ടേബിളിൽ കൊടുത്തടി. ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் எக்ஸ்பிரஸ் தமிழன். நம்ம சேனலில் சேல்ஸ் கரண்டி தான் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறாங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ் கரண்டி வண்டினு பார்த்தீங்கன்னா ஆர்வில் அசோக் லேலாண்ட் லாரி. இந்த லேலாண்ட் லாரி பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸ் கரண்டி வண்டினு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்வீல் அசோக் லேலாண்ட் லாரி. இந்த லேலாண்ட் லாரி 2007 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸ் பெர்மிட்டு பிஎஸ்சிசின்னு எல்லா பேப்பருமே ஒரு வருஷத்தையும் கரண்டில் இருக்குது. வண்டியை சிவகங்கையில் பார்க்குறான், மூணாவது ஓண்டர்கிட்ட இருக்குது. வண்டியோட 6 டயருமே ஒரிஜினல். ஒரு செட்டு டயரு ஒரு அரை கண்டிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு செட்டு டயரு 60-70% வரை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஃப்ரண்ட்டு 2 டயரும் ஒரு 80% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வண்டியை சிவகங்கையில் பார்க்குறா, 2007 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் டேக்ஸ் பெர்மிட்டு பிஎஸ்சிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது. சிவகங்கையில் பார்க்குறான், தேர்டு ஓனரு, 2007 மாடலு, 6 டைம் ஒரிஜினலு. வண்டிக்கு 775,000 ரூபாய் தான் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. மூணாவது ஓனர்கிட்ட இருக்குது. வண்டி எடுத்தால் அப்படியே ஓட்டலாம், ஒரு பொட்டுப்படி வேலை கூட இல்லாமல் வண்டியை பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. வண்டி லுக் வைஸும் நல்லா இருக்குது, வண்டி கண்டிஷனும் அடிப்படையாக இருக்குது. அவங்களுக்கு இஷ்டப்பட்டுனா இந்த வண்டியை பேசி முடிச்சுக்கலாம். 775,000 ரூபாய் தான் ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அதாவது 7,75,000 ரூபீஸ் தான் இந்த வண்டிக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. இந்த லாரியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சேனல் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.